வணக்கம் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி செஷனில் நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். வேர்ட்லேயே மீனிங் இருக்குது. ஃபிஷன் அப்படின்னா பிளவுபடுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய பொருள் வந்து பல சின்ன பொருட்களாக பிளவுபடுறது, ஸ்பிளிட் ஆகிறதுக்கு பேர் தான் ஃபிஷன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. அதே மாதிரி ஃபியூஷன் அப்படின்னா நிறைய சின்ன பொருட்கள் இணைஞ்சு கம்பைன் ஆகி ஒரு பெரிய பொருளாக மாறுறதை வந்து நம்ம ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்து மோர் தேன் ஒன் பார்ட்ஸாக ஸ்பிளிட் ஆகி லைட்டர் நியூக்ளியஸ் வித் கம்பேரபிள் மாஸோட ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபியூ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும், அதே நேரத்தில் எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த ரியாக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ரெண்டு பேர் ஓட்டஹான் அண்ட் ஸ்ட்ராஸ்மேன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனோட தீம் பார்த்தீங்கன்னா, வென் ஏ யுரேனியம் நியூக்ளியஸ் இஸ் பாம்பேடட் வித் ஏ நியூட்ரான் அப்படின்னு என்ன அர்த்தம், யுரேனியம் நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டாங்க, அந்த யுரேனியம் நியூக்ளியஸை வந்து ஒரு நியூட்ரான் வச்சு தாக்கியிருக்காங்க. அப்போ அந்த யுரேனியம் நியூக்ளியஸ் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆகும்போது டூ ஸ்மாலர் நியூக்ளியை ஆஃப் கம்பேரபிள் மாஸ், ஒரே அளவு கிட்டத்தட்ட நியரஸ்ட் மாஸ் இருக்கிற ரெண்டு ஸ்மாலர் நியூக்ளியை கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் ஃபியூ நியூட்ரான்ஸ் எமிட் ஆகிருக்கு வித் எனர்ஜியோட. அப்போ நம்ம நியூக்ளியர் ஃபிஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் எ ஹெவியர் நியூக்ளியஸ் இன் டு டூ ஸ்மாலர் நியூக்ளியை வித் தி ரிலீஸ் ஆஃப் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் எ ஃபியூ நியூட்ரான்ஸ் இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் எடுத்திருக்கோம். 92 யுரேனியம் 235 அப்படிங்கிற யுரேனியம் நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த யுரேனியம் நியூக்ளியஸை நியூட்ரான் 0N1ங்கிறது யார் அப்படின்னா நியூட்ரான். இந்த நியூட்ரான் வச்சு தாக்கும்போது இந்த யுரேனியம் நியூக்ளியஸுங்கிறது ஹெவியர் நியூக்ளியஸ், இது வந்துட்டு இந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டூ ஸ்மாலர் ஆர் லைட்டர் நியூக்ளியையே நமக்கு கொடுக்குது. அது யார் அப்படின்னா 56 பேரியம் 141 அப்படிங்கிற ஒரு லைட்டர் நியூக்ளியையும், 36 கிரிப்டான் 92 அப்படிங்கிற இன்னொரு லைட்டர் நியூக்ளியையும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 3 நியூட்ரான் வந்து இந்த ஃபிஷன் ரியாக்ஷனில் ரிலீஸ் ஆகுது, ப்ளஸ் எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து நாம் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரியாக்டன்ஸோட அட்டாமிக் நம்பரையும் ப்ராடக்ட்ஸோட அட்டாமிக் நம்பரையும் பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட மாஸ் நம்பரை பேலன்ஸ் பண்ணணும். இப்போது யுரேனியத்தோட அட்டாமிக் நம்பர் 92, அட்டாமிக் நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 0. என்ன காரணம், நியூட்ரானில் யார் இருக்க மாட்டா, எலக்ட்ரானும் இருக்காது ப்ரோட்டானும் இருக்காது, அப்போ தெர் இஸ் நோ சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ், அப்போ அட்டாமிக் நம்பர் கிடையாது. அப்போ 92 ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 92. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸில் பாருங்கள், 56 ப்ளஸ் 36ங்கிறது 92 ப்ளஸ் 0, நியூட்ரானுக்கு அட்டாமிக் நம்பர் கிடையாது 0. அப்போ 92 ப்ளஸ் 0 அப்படிங்கிறது 92 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இப்போ அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ் ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் மாஸ் நம்பர் பேலன்ஸ் பண்ண போகிறோம். மாஸ் நம்பர் ஆஃப் யுரேனியம் இந்த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா 235 ப்ளஸ் நியூட்ரான் வந்து ப்ளஸ் 1, அப்போ 236 இருக்குது. மாஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து 236 இருக்குது. அடுத்தது ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது 141 ப்ளஸ் 92ன்றது 233, ப்ளஸ் இங்கே 6 இருக்கா, 3 × 1 = 3, அப்போ 3 நியூட்ரானுக்கு 3 மாஸ் நம்பர் இருக்குது, அப்போ 233 + 3 அப்படிங்கிறது 236. இப்போ மாஸ் நம்பரும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, அது இல்லாமல் அடிஷ்னலாக ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷனுக்கும் 200 MeV அளவுக்கு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம ஜூலில் ரெஃபர் பண்ணும்போது தி ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஈச் ஃபிஷன் ப்ராசஸ் இஸ் அபவுட் 3.2 × 10⁻¹⁰ ஜூல் அளவுக்கு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். அது என்ன ஃபிஷனபிள் மெட்டீரியல்? நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனோட டீட்டெயில்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டரை வந்துட்டு இந்த சாப்டரோட லாஸ்ட் கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ சிம்பிளாக ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னா, பேசிக்காகவே ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸில் வந்து 2 types இருக்குது, ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ், நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். இந்த ஃபிஷனபிள் அப்படின்னா நேச்சுரலாகவே என்ன பண்ணும், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இயற்கையாகவே பிளவுபடுற மெட்டீரியல்ஸை தான் வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து நேச்சுரலாகவே பிளவுபடக்கூடிய தன்மை இருக்கிறத வந்து நம்ம ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறோம். இதுவே நான் ஃபிஷனபிள் அப்படின்னா நேச்சுரலாக என்ன பண்ணாது, ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். எ ஃபிஷனபிள் மெட்டீரியல் இஸ் எ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் விச் அண்டர் கோஸ் ஃபிஷன் இன் எ சஸ்டைன்டு மேனர். அண்டர்லைன் திஸ் வேர்டு, சஸ்டைன்டு மேனர் அப்படின்னா என்ன அர்த்தம், வென் இட் இஸ் அப்சர்வ் எ நியூட்ரான். நியூட்ரானை அப்சர்வ் பண்ணும்போது ஒரு சஸ்டைன்டு கண்டிஷனில் வந்து அந்த குறிப்பிட்ட ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ சஸ்டைன்டு மேனர்னால் என்ன அப்படின்னா, அந்த நியூக்ளியர் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ரன் ஆகும்போது அந்த ரியாக்டரில் உருவாகிற நியூட்ரான் ரேட்டை பொறுத்து தான் அந்த ரியாக்டரோட ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து அந்த ரியாக்டரில் நடக்குது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளை பொறுத்து, அந்த யுரேனியம் 235 ஒரு நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பேரியம் கிரிப்டானை கொடுத்துச்சு இல்லையா, அந்த ரியாக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் ஒரு செகண்டுக்கு ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனில் ஒரு செகண்டுக்கு எத்தனை நியூட்ரான் ரிலீஸ் ஆகணும், 1 only 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகணும். அதை விட கம்மியான நியூட்ரான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து சப்கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். 3 நியூட்ரானை விட அதிக நியூட்ரான் ஒரு செகண்டுக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே வந்துட்டு டேஞ்சரஸ் கண்டிஷன் ஃபார் த நியூக்ளியர் ரியாக்டர், சரிங்களா? அதை இப்போ ஒரு ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸு சஸ்டெயின் மேனரில் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த நியூக்ளியஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, யுரேனியம் 235, ப்ளுட்டோனியம் 239 அண்டு ப்ளுட்டோனியம் 241 எல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயந்தான், ஒன் மோர் திங், ஆல் தி ஐசோடோப்ஸ் ஆஃப் யுரேனியம் டூ நாட் அண்டர்கோ நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் வென் தே அப்சர்வ் எ நியூட்ரான். ஆல்ரெடி நான் ஃபிஷனபிள் அப்படிங்கிற ஒரு டேர்மை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வேறு நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோமானா, இல்லை யுரேனியத்தையே எடுத்துக்கும்போது
யுரேனியத்தையே எடுத்துக்கும்போது எல்லா யுரேனியம் நியூக்ளியஸுமே வந்து நியூக்ளியர் ஃபிஷனுக்கு இன்வால்வ் ஆகுமானா இன்வால்வ் ஆகாது. ஐசோடோப்ஸ்னால் என்னது? ஒரு வேர்டு ஐசோடோப்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது 92 யுரேனியம் 235 ஃபிஷனபிள் மெட்டீரியல்னு பார்த்துட்டோம். அடுத்தது 92 யுரேனியம் 238ங்கிற ஒரு இன்னொரு நியூக்ளியஸ் பார்க்குறோம். இது ரெண்டுமே யுரேனியம் நியூக்ளியஸ் தான், ஆனால் இந்த 235ங்கிறது நேச்சுரலி ஃபிஷனபிள் மெட்டீரியல், ஆனால் இந்த 238 அப்படிங்கிறது நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். இப்போ ஐசோடோப்னா என்னென்னா சேம் எலிமெண்ட்டோட ஆட்டம்ஸாக இருக்கணும். அப்போ அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் வந்து டிஃபர் ஆகும். இந்த மாஸ் நம்பர் ஆஃப் தி ஐசோடோப்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது, ஆர் எதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேரீடு இன் தட் நியூக்ளியஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 238ல் 3 நியூட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். 92 யுரேனியம் 235 நேச்சுரலி ஃபிஷனபிள், 92 யுரேனியம் 238 நேச்சுரலி நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் இன் எர்த் கிரஸ்டில் கிடைக்கிற இந்த நேச்சுரல் யுரேனியமில் இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 99.28% ஆஃப் யுரேனியம் 238. யுரேனியம் 238ங்கிறது நான் ஃபிஷனபிள் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், ஆனால் அது நேச்சுரலாக எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது? 99.28% கிடைக்குது. பட் 92 யுரேனியம் 238 டஸ் நாட் அண்டர்கோ ஃபிஷன், தட் இஸ் நான் ஃபிஷனபிள். நான் ஃபிஷனபிள் யுரேனியம் நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுது? 99.28% நேச்சுரலாக கிடைக்குது, ஆனால் இந்த நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 0.72% ஆஃப் யுரேனியம் 235. 100ல் 99.28% போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 0.72%. நேச்சுரல் யுரேனியமில் நான் ஃபிஷனபிள் நியூக்ளியஸ் 238 99.28% இருக்குது, ஆனால் ஃபிஷனபிள் யுரேனியம் நியூக்ளியஸ் 235 அப்படிங்கிறது 0.72% தான் இருக்குது. ஆனால் நம்ம நியூக்ளியர் ரியாக்டரை ரன் பண்ணி பவர் ப்ரொடெக்ஷன் பண்ணணும், டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறது? ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இந்த நான் ஃபிஷனபிள் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸாக மாற்றி நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கும் நம்ம என்ன தான் செய்கிறோம் அப்படின்னா, சேம் நியூக்ளியர் ரியாக்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நியூக்ளியர் ரியாக்டரில் பர்பஸை பொறுத்து வெவ்வேறு டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது, அதை லாஸ்ட் கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். தி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் விச் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல், தே ஆர் கால்ட் ஆஸ் ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலை வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்றியிருக்கோம், அந்த ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்றி நமக்கு கிடைச்ச மெட்டீரியலுக்கு பேர் தான் ஃபெர்டைல் மெட்டீரியல். எக்ஸாம்பிளுக்கு யாரை யாரெல்லாம் நம்ம வந்து ஃபிஷனபிளாக மாற்றுறோம் அப்படின்னா, யுரேனியம் 238, தோரியம் 232, ப்ளுட்டோனியம் 241 எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மூட்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணி நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலை ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்றி நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபிஷனபிளாக மாற்றின மெட்டீரியலுக்கு பேர் என்னது? ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். தேங்க்யூ.